ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் மை வியூவர்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து ஒரு வாழைக்காய் வறுவல் செஞ்சு காட்ட போகிறேன். நான் இன்றைக்கி மோர் குழம்பு செஞ்சேன், அதுக்கு வந்து தொட்டுக்க இந்த வாழைக்காய் செய்ய போகிறேன். ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி. அதுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணுறதுக்கு வந்து ஒரு எண்ணெய் சட்டியில் வந்து எண்ணெயை விட்டு அதில் வந்து ஒரு டீஸ்பூன் மல்லி, ஒரு டீஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகு எல்லாம் போட்டு, அதுக்கப்புறம் அது கூட வந்து மூணு வத்தல் போட்டிருக்கேன், சிவப்பு மிளகாய் மூணு போட்டிருக்கேன். போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அந்த வதங்கினதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த வாழைக்காய், ரெண்டு வாழைக்காயை நல்லா தோல் சீவி வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். செய்கிற வரைக்கும் சரி கருக்காமல் இருக்கட்டும்னு. இப்போ வந்து மிக்சி ஜாரில் கொஞ்சம் தேங்காய் போட்டு நம்ம வதக்கி வச்சுருந்த இந்த மசாலாவை போட்டு ஒரு நாலு பூண்டு போட்டிருக்கேன். போட்டு அதை அரைச்சிட்டு அரைச்சி வச்சுட்டேன் தனியாக அந்த மசாலாவை. அதுக்கப்புறம் ஒரு நாலு சின்ன வெங்காயத்தை வெட்டி அதை வந்து எண்ணெயே இல்லாமல் எண்ணெய் சட்டியில் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக கலர் மாறுற மாதிரி வதக்கணும் எண்ணெய் எல்லாமே. அதுக்கப்புறம் அதில் எண்ணெய் ஊற்றி அது கூட வந்து கடுகு கருவேப்பிலை இந்த மாதிரி தாளிக்கிறதுக்கு எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் பெருஞ்சீரகம் கூட போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கடுகு கருவேப்பில பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற இந்த வாழைக்காயை வந்து போடணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. உப்பு போட்டு வாழைக்காயை வந்து அந்த எண்ணெயிலே வந்து வதங்க வைக்கணும். வாழைக்காய் வந்து அந்த எண்ணெயிலே வந்து வெளியே வந்து கொஞ்சம் ஹார்டாகவும் உள்ளே சாஃப்டாகவும் ஆகணும், ஃப்ரை ஆன மாதிரி ஆகணும். அங்கே தெரியுதெல்லாமே வெங்காயம் தான். அது வெங்காயம் கொஞ்சம் அதோட கடிப்படும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அது கூட வந்து நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிற வாழைக்காய் ஓரளவுக்கு வெந்தோன்னா அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை உள்ளே போட்டு இந்த மாதிரி நல்லா பிரட்டி எடுக்கணும். அவ்வளோதான், பிரட்டி எடுத்தால் வாழைக்காய் வறுவல் தயார். இது நீங்கள் மோர் குழம்பு எதுக்குனாலும் சேர்த்து சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ.